ஐடியாஸ் எல்லாம் எப்படி வந்திருக்கும்? வெரி சிம்பிள், என்ன பண்ணீங்கன்னா அந்த ஐடியா கண்டுபிடிக்கிறக்கு ஒன்றே ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கீங்கன்னு வைங்களேன், ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, ஒரு நாள் காலையில் வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, ஏதாவது ஒரு பக்கம் போகிறீங்க, ஒரு 9 மணி ஆகுது, அன்றைக்கி இங்கே நைட்டு பயங்கரமாக மழை பெஞ்சு ஏதோ ஒரு ஏதாவது சரிஞ்சு ஒரு பெரிய ராக் ஒன்று நடுவில் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ரோடில் விழுந்துருச்சு பெரிய ராக், அது போய் சும்மா தள்ளுனாலாம் மூவ் ஆகாத ஒரு ராக்குன்னு வச்சுக்கோங்க, 99.9% ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவோம்? சரி இது கிடக்குது, ஐயோ நான் ஸ்ட்ரெயிட்டாக போச்சு, இது வந்து பிளாக் பண்ணிச்சேன்னு பண்ணிட்டு ஒரு லெஃப்டில் அப்படியே இப்படி அப்படி அப்படி போய் போவோம், இல்லாட்டி ரைட்டில் இப்படி போவோம், கரெக்ட். அது அப்படியே போய் போய் அது கிடந்துக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6 மாதம் கலந்த உடனே இது ஒரு பெரிய தடம் இந்த டைமே விழுந்துருங்க, இந்த டைம் ஒரு தடம் விழுந்துடும். நம்ம நிறைய நாள் பால வேலை செய்யல அப்படி தானே போட்டிருப்பாங்க, இப்படி லெஃப்ட் ரைட் எடுத்துகிட்டு போவோம், அது வெகு நாள் நீங்கள் ஒரு வருஷம் அந்த தடத்தில் அப்படியே ஒரு மாறி லெஃப்ட்டோ ரைட்லேயோ நீங்கள் போயிட்டே இருக்கீங்கன்னு வைங்களாம். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த நடுவில் பாறை ஒன்று விழுந்ததே மறந்துடுவோம், இது புது ரோடாயிரும், அந்த பாறை இப்படி தள்ளணும்னா கிராஸ் பண்ணிடலாம், ஆனால் சைடில் போகிறது வந்து 1 கிலோமீட்டர் தள்ளி கூட போக வேண்டியதாக இருக்கும், 2 கிலோமீட்டர் போய் கூட வர வேண்டியதாக இருக்கும், டைம் ஒரு 10 நிமிஷம் சேரக்கூட ஆகலாம், பெட்ரோல் கொஞ்சம் நிறையா கூட போட்டு போக வேண்டியதாக இருக்கும், ஆனாலும் அப்படியே தான் போயிட்டுருப்போம். இப்போ என்ன பண்ணுறாரு தெரியுமா, ஒரே ஒருத்தர் ஒரு சின்ன பையன் வச்சுக்கங்க, ஒரு காலேஜ் போகிற பையன் வந்து யோசிக்கிறான், எதுக்கு எல்லோரும் லெஃப்ட்லேயே போயிட்டுருக்குறாங்க, எல்லோரும் ரைட்லேயே போயிட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம், 4 வருஷம் ஆனதுக்கப்புறம் அந்த பாறை கிட்டத்தட்ட எல்லாரத்தோட கண்ணு மறைஞ்சு போயிடும், ஏன்னா ஹேபிட்டாக மாறிடுங்க, அந்த இடத்துல போனால் லெஃப்ட் எடுக்கணும்பா அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். அந்த சின்ன பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சரி ஓகே இதை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடைக்க ஆரம்பிக்கிறான்னு வைங்களேன், ஒரு சுற்றி வச்சு உடச்சிட்டு உட்காந்துருக்கான், இந்த சைடில் போகிறவங்க என்ன சொல்லிட்டு போவாங்க தெரியுமா, ஏ இங்கே தான் இவ்வளோ பெரிய தடை இருக்குதே நீ ஏன் அதை உடைக்கிற அப்படிம்பாங்க, ஆக்சுவலாக தடை அங்கே தான் இருக்குது, ரைட். சில பேர் இவன் தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்கான், எதுக்காக பண்ணிகிட்டு இருக்கான், இவன் இப்படி தான் ஏதாவது லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்னு ஏதாவது உங்களையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவர் அப்படியே ஒரு 6 மாதம் மெதுவாக உடச்சி 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 அதை வலி பண்ணினதுக்கப்புறம் வலி வந்துடும், அப்போ என்ன பண்ணுவார் தெரியுமா, ஒரு டோல்கேட்டை போடுவார், போட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா, இங்கே பாருங்கள் ஒரு அப்போ ஒரு ஸ்டோரி சொல்லுவார் அவர், இங்கே பாருங்கள் இப்படி போனீங்கன்னா 3 கிலோமீட்டர் போய் திரும்ப வரணும், உங்களுக்கு வந்து இவ்வளவு டைம் ஆகும், இவ்வளோ எக்ஸ்ட்ரா டீசல் இவ்வளவு செலவாகும், அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு 5 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிடலாம், இது இட் இஸ் கால்ட் டோல்கேட், யூ கேன் குயிக்காக பாஸ் பண்ணிடலாம் அப்படிமா. முதல்ல ஒரு யோசிச்சு ஒரு 2 பேர் கொடுப்பான், 3 பேர் கொடுப்பான், அவன் கொடுத்தவங்களாம் என்ன சொல்லுவான் தெரியுமா, ஏய் 5 ரூபாய் கொடுத்து இங்கே போகிறத விட்டுட்டு அங்கே என்ன சுற்றி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவன் கேட்பான். சரி முதல்ல இவன் உடச்சவனை கிண்டல் பண்ணவங்க, நவ் நேராக போயிட்டு இருக்கிறவங்க சைடில் இருக்கிறவங்க சொல்லுவான், தென் எவ்ரி ஒன் ஸ்டார்ட்ஸ் டு கேவ். இப்போ பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த ஒரு ஆள் சுற்றி எடுத்து உடச்சான் பார்த்தீங்களா, ஹீ இஸ் அன் ஆண்டர்பிரினர், ஹீ இஸ் எ பிஸ்னஸ் மேன், ஹீ வில் பிகம் 100 crore guy, 200 crore guy, 300 crore guy, புரிஞ்சுதுங்களா? ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஃபாலோவர்ஸாக தான் இருப்போம், இப்படியே தான் போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து என்ன தெரியுங்களா, இப்போ சேலஞ்ச் என்ன தெரியுங்களா, அந்த கல்லை தூக்கலாம்னு நினைக்கிறதான் ஐடியா, ஆனால் இந்த உலகத்தை சுற்றி எக்கச்சக்கமான ஐடியா இருக்கும், ஆனால் வி காட் ஹேபிச்சுவேட்டட், அது பழகி போயிடும், அந்த கண்ணு கண்ணுக்கே தெரியாது, ரைட், இட் இஸ் இம்பாசிபிள் டு சீ தட் இருக்கும். அந்த மாதிரி தான் ஒருத்தர் கண்டுபிடிக்கிறான் பார்த்தீங்களா, அவனை எல்லாரும் கிரேசி ஃபெலோவாக தான் பார்ப்பாங்க, ஃபைனலி ஹீ வில் பில்ட் காலேஜஸ், ஹீ வில் பில்ட் மால்ஸ், ஹீ வில் கிரியேட் அ கம்பெனி, ஹீ வில் செட் அப் ஆல் தோஸ் திங்ஸ் ஹீ வில் டூ, பிகாஸ் ஹீ ஃபவுண்ட் அன் ஐடியா, அந்த ஐடியாவுக்கு பணம் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சு கிரியேட் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட், ரைட். அந்த ஒரு ஸ்டோரி பணம் கொடுக்கற அளவுக்கு சொல்லணும், எங்கே போகாத, டைம் ஆகும், உனக்கு வந்து டீசல் வேஸ்ட் ஆகும், அங்கே கல் முள்ளாக கிடக்குது, உன்னோட வண்டி வந்து தேய்மானம் ஆகும் அப்படின்னு ஐ ஹாவ் டு டெல் த ஸ்டோரி, ஐ ஹாவ் டு டெல் கன்வின்சிங் ஸ்டோரி, அவனை நம்ப வைக்கணும். ப்ராடக்ட் மட்டும் கையில் இருந்தால் பத்தாதுங்களேங்க, கரெக்ட். திஸ் இஸ் கால்டு பிஸ்னஸ், திஸ் இஸ் கால்டு ஸ்டார்ட்அப். இதை நீங்கள் நினச்சி பார்த்துக்கிட்டே இருங்க, நீங்கள் உலகத்தில் எந்த காலேஜில் படிச்சீங்க, இந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க, ஐ எம் வெரி ஹாப்பி, நீங்கள் வந்து என்ஜினியருக்கு தான் இப்படியெல்லாம் தோணுங்க, இது அத்தனையும் பண்ணணும் என்ஜினியர்ஸ் தானுங்க,
நான் வந்து ஐ எம் வெரி ஹாப்பி தட் இந்த காலேஜையே ரன் பண்ணுறது ஒரு இன்ஜினியர் தான் அப்படிங்கிறதுங்களுக்கு.